மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் 5 ஆண்டுகால ஆட்சி முடிய இருக்கிறது. இந்த 4.5 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பொதுமக்கள் பல விதத்தில் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக பிரதமர் மோடியால் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு நடந்து முடிந்த ஏராளமான விஷயங்கள் உதாரணமாக கூறலாம். ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மனநிலையில் மட்டும் அல்லாமல் இதர அரசியல் கட்சிகளாலும் வெறுக்கப்படும் கட்சியாகவே பாஜக கட்சி மாறிவிட்டது. ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்களில் எதுவும் செய்யாமல் தற்போது அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று ஊர் ஊராக மோடி பேசி வருகிறார் என்று பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் குமுறி வருகின்றனர். இதனால் இந்தியா மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோ பேக் மோடி என்ற வாசகத்துடன் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு எதுவும் செய்யாமல் ஊழல்வாதிகளுக்கும் தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் உதவுவதற்காகவே பாஜக கட்சி செயல்படுகிறது என அனைவரும் ஆதங்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்த எம்பியும் லோக்சபாவில் துணை சபாநாயகருமான திரு தம்பிதுரை அவர்கள் நேற்று முன்தினம் லோக்சபாவில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மோடி ஆட்சியின் அவலங்களை புட்டு புட்டு வைத்துவிட்டார். பாஜக கட்சியை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் சரமாரியாக விமர்சனம் செய்தார். இதனால் அவரை பேச விடாமல் பாஜக கட்சியினர் கோஷம் எழுப்பிக் கொண்டே இருந்தனர். பண மதிப்பிழப்பின் பயன் என்ன? பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஊழல் பெருச்சாளிகள் பலனடைந்தனர். மாறாக பலரின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்தது. தாய்லாந்து நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு ஆடைகள் இறக்குமதி செய்யப்படுவதால் தமிழகம் பெரிய அளவில் பாதிப்படைந்துவிட்டது. ஜிஎஸ்டி வரியால் நாட்டின் சிறு மற்றும் குறு தொழில் செய்வோர்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். குறிப்பாக ஜிஎஸ்டி வரியால் அதிகம் பாதிப்படைந்தது தமிழகம்தான். தானே புயலில் தொடங்கி கஜா புயல் வரை எதற்கும் மத்திய அரசு முழு நிவாரணத் தொகையை இதுவரை கொடுக்கவில்லை. தமிழக அரசு தமிழகத்திற்கு 12 கோடியை நிவாரணமாக கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியை முறையிட்டது. ஆனால் இதுவரை 1 ரூபாய் கூட மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை. தமிழக விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்காத பிரதமர் நடிகைகளின் திருமணத்திற்கு சென்று வர மட்டும் எப்படி நேரம் கிடைக்கிறது? தமிழகத்திற்கு எதிரான மனப்போக்கை மோடியின் தலைமையிலான மத்திய அரசு கடைபிடிக்கிறது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் முழுக்க முழுக்க நாடகமே. மத்திய அரசு லோக்சபா தேர்தலுக்காக மட்டுமே இடைக்கால பட்ஜெட் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை ஏன் சென்ற வருடம் பாஜக அறிவிக்கவில்லை? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மைகள் செய்வதாக பாஜக கட்சியினர் பொய் சொல்லி வருகின்றனர். பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் தோல்வியைத்தான் தழுவியுள்ளது. இவ்வாறு லோக்சபாவில் பாஜக கட்சியையும் மோடியையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் அதிமுக எம்பி தம்பிதுரை. தம்பிதுரையின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் தம்பிதுரையை பேச விடாமல் தொடர்ந்து அவர்கள் தடுத்து வந்தனர். இதுகுறித்து அதிமுக கட்சியின் செய்தி தொடர்பாளரும் மீன்வளத்துறை அமைச்சருமான திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசுகையில், தம்பிதுரை பேசியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர் உண்மையைத்தான் பேசினார், அதில் என்ன தவறு என்று கூறினார் அமைச்சர் ஜெயக்குமார். இதன் மூலம் இதுவரை மோடியின் பாஜக கட்சிக்கு ஆதரவை கொடுத்து வந்த அதிமுக கட்சியும் தற்போது பாஜக கட்சியை வெறுத்து ஒதுக்குவது தெள்ள தெளிவாக நிரூபணமாகியுள்ளது.